हेलो डियर चिल्ड्रन, वेलकम टू आवर थर्ड स्टैंडर्ड कंप्यूटर साइंस 29th क्लास। चिल्ड्रन, इन प्रीवियस क्लास वी डिस्कस्ड अबाउट ड्रॉ ए शेप। ओके, सो लेसन 7 वर्किंग विथ पेन, द टॉपिक ड्रॉ ए शेप, देन कलरिंग एन इमेज, देन सेलेक्टिंग एन इमेज, नेक्स्ट कॉपीइंग एन इमेज। Did you understand, children? Yes. Okay. Today we are going to learn about the topic moving an image. Moving an image. All of you take page number 73. Okay. So listen carefully, children. So the topic moving an image. Sometimes you need to change the placement of an image. This is done by moving the image. அதாவது ஒரு இமேஜை வந்து ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பேஜுக்கு கொண்டு போய் நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்னொரு பிளேஸ்க்கு கொண்டு போகிறோம் அப்படின்னா, ஸோ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த இமேஜை வந்து மூவ் பண்ண போகிறோம். ஸோ அதான் இந்த இடத்துல நம்ம பார்க்க போகிறோம், மூவிங் த இமேஜ். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப், செலக்ட் த இமேஜ் விச் இஸ் டு பி மூவ்டு. ஸோ நம்ம பெயிண்ட் விண்டோ ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு விண்டோ செலக்ட், ஒரு பிக்சர் வந்து நம்ம எடுத்து வச்சுக்கிறோம். பிக்சர் எடுத்து வச்சுட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, செலக்ட் த இமேஜ். ஸோ இமேஜை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், செலக்ட் பண்ண போகிறோம். செலெக்ஷன் டூல் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு இமேஜை செலக்ட் பண்ணிக்கிறோம், விச் இஸ் டு பி மூவ்டு பை யூஸிங் எனி செலெக்ஷன் டூல். ஓகே, தென் கிளிக் ஆன் தி கட் பட்டன், த இமேஜ் வில் டிஸப்பியர் ஃப்ரம் இட்ஸ் ஃப்ரம் இட்ஸ் பொசிஷன். ஸோ எல்லோரும் பாருங்கள், அந்த டாப் லெஃப்ட் கார்னரில் பார்த்தியம்மா, மேலே வந்து என்ன இருக்குது அப்படின்னா, கிளிக் ஆன் த கட் பட்டன். ஸோ சிசர் சிம்பிளில் ஒரு பட்டன் இருக்கா, ஸோ அதான் என்னதுன்னா நமக்கு கட் பட்டன். ஓகேவா, கட் பட்டன், த இமேஜ் வில் டிஸ்அப்பியர் ஃப்ரம் இட்ஸ் பொசிஷன். சரியா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த பிக்சரை செலக்ட் பண்ணிவிட்டு கட் பட்டன், அந்த சிசர் சிம்பிள் உள்ள பட்டனை நம்ம கட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து கிளிக் ஆன் த ஃபேஸ் பட்டன். ஸோ கிளிக் பண்ணிட்டோம், எந்த இது வேணுமோ நம்ம கட் பண்ண போகிறோம். அந்த பிக்சர் நம்ம கட் பண்ண போகிறோம்னா, அந்த பிக்சரில் எந்த பிளேஸை நீ செலக்ட் பண்ணிக்கிறியோ, குறிப்பிட்ட பிளேஸை நீ செலக்ட் பண்ணி கட் பண்ணனாலும் அதை வந்து நீ பண்ணலாம். இல்லை எனக்கு அந்த பிக்சர் ஃபுல்லாமே வந்து இன்னொரு பிளேஸ்க்கு நான் மூவ் பண்ண போகிறேன் அப்படின்னாலும் நீ என்ன பண்ண போகிற, அந்த கட் சிம்பிளை வச்சு நீ வந்து செலெக்ஷன் டூல் வச்சு நீ செலக்ட் பண்ணிக்கிறோம். ஓகேவா, ஸோ பர்டிகுலர் பிளேஸை நம்ம என்ன பண்ணிக்கிறோம், அந்த பிக்சரில் நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். தென் கிளிக் ஆன் தி பேஸ்ட் பட்டன். ஸோ அதே பக்கத்தில் தான் பேஸ்ட் பட்டன் இருக்குது. போன டைம் சொன்னேன் பேஸ்ட் பட்டன் எங்கே இருக்குன்னு. ஸோ அந்த பேஸ்ட் பட்டன் எடுத்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ஃபஸ்ட் அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப் கிளிக் பண்ணிக்கிறோம். ஸோ தென் த இமேஜ் வில் அப்பியர் அட் த டாப் லெஃப்ட் கார்னர். இமேஜ் எங்கே அப்பியர் ஆகிருக்கு, டாப் லெஃப்ட் கார்னரில் இப்போ இருக்குது. தென் டேக் த கர்சர் ஓவர் த இமேஜ் அண்ட் ட்ராக் இட் டு த நியூ பொசிஷன். சரியா, நெக்ஸ்ட்டு வந்து லெஃப்ட் சைட்லேருந்து அந்த பிக்சரை எதில் மூவ் பண்ணியிருக்காங்க, ரைட் சைட் மூவ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஸோ டேக் த கர்சர், அதுக்கு என்ன பண்ணுறோன்னா ஸ்டெப் என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா, ஃபோர்த் ஸ்டெப் பாருங்கள், டேக் த கர்சர் ஓவர் த இமேஜ் அண்ட் ட்ராக் இட் டு த நியூ பொசிஷன். ஓகே, தென் அதில் ஒரு மூணு ஷார்ட்கட் கீஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கம்மா, ப்ரெஸ் கண்ட்ரோல் ப்ளஸ் எக்ஸ் டு கட் த இமேஜ். கண்ட்ரோல் ப்ளஸ் எக்ஸ் கீ என்னதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, நமக்கு வந்து கட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஓகேவா, ஸோ நம்ம இமேஜை வந்து கட் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் ப்ளஸ் எக்ஸ், கீபோர்டில் இருக்கிற கீயை வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணி என்ன பண்ணலாம், இந்த மாதிரி பிக்சரை நம்ம மூவ் பண்ணி வைக்கலாம். அது கட் பண்ணுறதுக்கு வந்து என்ன கீனா கண்ட்ரோல் ப்ளஸ் எக்ஸ். ஓகே, தென் ப்ரெஸ் கண்ட்ரோல் ப்ளஸ் சி டு காப்பி த இமேஜ். இமேஜை வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி, இது போன கிளாஸ்லேயே நான் சொல்லியிருந்தேன், ப்ரெஸ் கண்ட்ரோல் ப்ளஸ் சி டு காப்பி த இமேஜ். தென் ப்ரெஸ் கண்ட்ரோல் ப்ளஸ் வி டு பேஸ்ட் த இமேஜ். ஓகேவா, கண்ட்ரோல் ப்ளஸ் வி கீ எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, பேஸ்ட் பண்ணுறதுக்கு, இமேஜை வந்து பேஸ்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஸோ கீபோர்டு யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு பிக்சரை கட் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம், காப்பி பண்ணியும் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா, தென் டேக் த கர்சர், ஃபோர்த் ஸ்டெப் யூ லிசன்மா, டேக் த கர்சர் ஓவர் த இமேஜ் அண்ட் ட்ராக் இட் டு த நியூ பொசிஷன். டேக் த கர்சர் ஓவர் த இமேஜ் அண்ட் ட்ராக் இட் டு த நியூ பொசிஷன். ஸோ ஆல் ஆஃப் யூ லிசன் த ஃபிகர் 7.9, பேஸ்டிங் அண்ட் இமேஜ். ஓகே,
ஸோ இந்த பிக்சரில் பாருங்கம்மா, இந்த விண்டோவில் அந்த பிக்சர் வந்து ஃபஸ்ட்டு விண்டோவில் எதில் இருக்குது, லெஃப்ட் சைடு இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த பிக்சர் எங்கே மூவ் பண்ணி வச்சுருக்கோம், ரைட் சைடில். ஸோ நீ இந்த பிளேஸில் வேணுமோ அந்த இடத்துல வச்சு பேஸ்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டேனா, ஸோ பிக்சர் வந்து என்ன ஆயிரும், நமக்கு அந்த இடத்துல வந்து மூவ் ஆகி நமக்கு டிஸ்பிளேயில் காமிச்சிடும். ஓகேவா? ஸோ தட் இஸ் பேஸ்டிங் அண்ட் இமேஜ். ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் ரீசைசிங் அண்ட் இமேஜ். ஆல் ஆஃப் யூ டேக் பேஜ் நம்பர் 74 சில்ட்ரன். லிசன்மா, இன் த பெயிண்ட் ப்ரோக்ராம் யூ கேன் ஆல்சோ இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் த சைஸ் ஆஃப் த இமேஜஸ் டு ரீசைஸ் அண்ட் இமேஜ் செலக்ட் இட் பை யூஸிங் எனி செலெக்ஷன் டூல் அண்ட் டூ எனி ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, பெயிண்ட் ப்ரோக்ராம் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து பிக்சர் எடுத்து வச்சுக்கிறோம். ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ரெண்டு பிக்சர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இமேஜில் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் த சைஸ் ஆஃப் த இமேஜஸ். ஸோ லிசன், ஆல் ஆஃப் சி த ஃபிகர் 7.10 ரீசைசிங் அண்ட் இமேஜ் யூஸிங் கார்னர் ஹேண்டில். அதாவது ஒரு இமேஜ் எடுத்திருக்காங்க, அந்த இமேஜை வந்து எப்போவுமே ஒரு ஒரு பிக்சரில் போய் நம்ம ஏதாவது ஒர்க் பண்ண போகிறோம் அந்த இமேஜில் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அந்த இமேஜை வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும், செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ ஏதாவது செலெக்ஷன் டூல்லே நமக்கு நிறைய இருக்குது. ஸோ அதில் ஏதாவது ஒரு செலெக்ஷன் டூலை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பிக்சரை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் தென் ட்ரா எ கார்னர் ஹேண்டில் இன் ஆர் அவுட் டு ரிசைஸ் இமேஜ் டயக்னலி. ஸோ அந்த கார்னராக உள்ள ஹேண்டில் வந்து அப்படி கிளிக் பண்ணி இப்படி ட்ராக் பண்ணி இப்படி அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வந்து ட்ராக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த ஹேண்டில் ஆரோ சிம்பிள் மாதிரி காட்டுதா, ஸோ அந்த இடத்துல நமக்கு காட்டு. ஓகேவா? ஸோ தென் டு ரிசைஸ் இமேஜ் டயக்னலி. ஓகேவா? நெக்ஸ்ட் ட்ரை ஸ்லைட் ஹேண்டில் இன் ஆர் அவுட் டு ரிசைஸ் இமேஜ் அண்ட் டைரக்ஷன். ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சைடு ஹேண்டிலாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு கார்னர் ஹேண்டில் யூஸ் பண்ணாங்க, தென் சைடு ஹேண்டில் யூஸ் பண்ணி கிளிக் பண்ணி அப்படியே ட்ராக் பண்ணி அந்த இமேஜ் உனக்கு எவ்வளோ சைஸில் வேணுமோ, ஸோ அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ரீசைஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? தட் இஸ் ரீசைசிங் அண்ட் இமேஜ். ஓகே சில்ட்ரன், ஹவ் யூ அண்டர்ஸ்டுட் சில்ட்ரன்? எஸ். ஓகே, டுடே ஹோம்ஒர்க், ரீட் திஸ் லெசன் 7 பேஜ் நம்பர் 73 and 74. ஓகே சில்ட்ரன், ஓகே. ரிமைனிங் போர்ஷன் வி வில் சி த நெக்ஸ்ட் கிளாஸ். தேங்க் யூ.